ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்காக கீரை போண்டா தான் செய்ய போகிறோம். இந்த கீரை போண்டாவை வந்து நான் ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 grams எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ கீரை போண்டா செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், யூஏயில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பேக்கிங்கில் வருது. இப்போ ஒரு பவுலில் நான் பொடியாக நறுக்கி வச்ச 2 கப் கீரையை சேர்த்துக்கிறேன். நான் பாலக் கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 teaspoon சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இதில் 200 gram ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடல மாவுக்கு பதிலாக நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸை சேர்த்துக்கலாம். நான் 200 gram மொத்தமாக சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்புலாம் சேர்க்க வேணாங்க, ஆல்ரெடி அதில் உப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 1 கப் கடல மாவுக்கு நீங்கள் வந்து 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உருண்டை பண்ணி போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் வந்திருக்கணும். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கீரை போண்டாவை பொரித்து எடுத்துடலாம். நம்ம 1/1 சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விடுங்க. கீரை போண்டா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த கீரை போண்டாவை சூடாக காஃபியோட சர்வ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.